நம்மளுடைய மிளகு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய குறு மிளகு, இந்த மிளகோட விலைய ஒரு டாலர் விலை ஏற்றாமல் இருந்திருந்தால், ஒரே ஒரு டாலர் மிளகுடைய விலையை ஏற்றாமல் ஐரோப்பிய வணிகர்கள் மிளகின் விலையை ஒரே ஒரு டாலர் 1400-1500களில் விலையேற்றாமல் இருந்திருந்தா 400 வருட அடிமை வாழ்வு இந்தியாவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பேசுவதற்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். 1500ல் மிளகு வியாபாரிகள் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக நிறைய மிளகை வணிகம் செய்து ஐரோப்பிய வணிக ஐரோப்பிய பெரிய ரோமாபுரி அரசர்களுக்கு மிளகை இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து வராங்க. ஒரு நாட்டுக்கு வரி கட்டணும்னா கூட பொற்காசுகள் அல்லது மிளகை பயன்படுத்தலாம். அப்படிதான் மிளகுக்கான நிலைமை அன்று இருந்தது. நீங்கள் வந்து பழைய மெடிட்டரேனியன் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகினுடைய மகத்துவம் அவ்வளவு ரொம்ப முக்கியம். ஒன்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொற்காசை கொடுங்க, இல்லைன்னா மிளகை கொடுத்து உங்களுடைய வரியை கட்டிவிடலாம் என்ற ஒரு சூழல் அன்றைக்கு ஐரோப்பிய அரசில் இருந்தது. அப்பொழுது மிளகு விளைந்த இடம் வந்து இந்தியாவினுடைய இடமும் சில ஒரு சில தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான். பெருவாரியாக மிளகு வந்தது இந்தியாவிலிருந்து தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மிளகினுடைய விலையை அந்த வணிகர்கள் விலையேற்றுகிறார்கள். எங்களுக்கு பத்தாது, நாங்கள் நிறைய சிரமம் எடுத்து வருகிறோம், அதனால 2 டாலர் எங்களுக்கு கூடுதலாக விலை வேண்டும் என்று கூட்டியதுனால ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய அரசுகளும் அதுக்கப்புறம் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பல மன்னர்களும் நிறைய பொருள் கொடுத்து இவங்க ஒருத்தட்ட இருந்தா நம்ம வந்து மிளகு வாங்கணுமா, நாம போய் கடல் வழியாக பாதைகளை கண்டுபிடித்து மிளகை எடுத்து வரலாம் என்று ஆரம்பித்து மிளகுக்காக இந்தியாவில் வந்து முதல் முதலில் ஐரோப்பியர்கள் வந்து கோலோச்ச துவங்கினாங்க. அதுல இருந்துதான் இந்தியாவினுடைய அடிமை வரலாறு துவங்குகிறது. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கடுகுல வந்து நிற்கிறோம். நெல் ஜெயராம் ஐயா பேசும் பொழுது கடைசியாக ஒரு நிமிடம் என்று உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. மிளகுல வந்து நம்ம என்ன நின்னோம்னா, மிளகை இழந்து அதுக்கப்புறம் பெரிய 400 வருட அடிமை வாழ்வை வந்து இன்னைக்கு மிளகுங்கிறது எங்கேயோ எப்போதோ பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழால இன்றைக்கு நமக்கு ஒரு அடிமைப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிற பொருள் கடுகு. என்னடா திடீர் கடுகை பத்தி பேசுறாரு, கடுகுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். இவ்வளவு நாள் நாம் பயன்படுத்தப்பட்ட கடுகையிலிருந்து மாறி ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு கடுகை இந்திய அரசாங்கம் நமக்குள்ள கொடுக்க போறதுக்கான அடிப்படை முயற்சிகளை துவங்கிட்டாங்க. ஒரே ஒரு பெரு நிறுவனம் ஒண்ணு மரபணு மாற்றப்பட்ட கடுகை வந்து உலை விளைவித்து அதை பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து இங்கே வந்து ஒரு பிடி கடுகாக இந்தியா முழுக்க இன்னும் 6 மாதங்களிலோ 1 வருடங்களிலோ வந்துவிடலாம். அப்படி வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த தேசத்துல அந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு சூழலுக்கு இந்த மிளகில் இருந்து கடுகு வரைக்கும் நடந்த காலகட்டத்தில் அது வரைக்கும் உள்ள மாற்றங்களை நாம கொஞ்சம் பார்த்தோம்னா நாம் எதை இழந்தோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். இந்த காலகட்டத்தில் நடந்த மாற்றங்கள்ல பெருவாரியான உடல் நலத்தில் பெருவாரியாக நடந்த மாற்றங்கள்ல நாம இழந்த மரபு சார்ந்த உணவுகளையும் மரபு சார்ந்த மருத்துவத்தையும் மரபு சார்ந்த நல புரிதலையும் நாம் இழந்ததுதான் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பெருவாரியான காரணமாக இருக்கிறது. நவீன மருத்துவத்தை நாம் எந்த இடத்திலையும் குறை சொல்வதற்கில்லை. நவீன அறிவியல் வேறு, நவீன அறிவியலின் பின்னால் இருக்கக்கூடிய வணிகம் வேறு. நவீன அறிவியல் நிறைய விஷயங்களில் நமக்கு நல்ல பல பயன்களை கொடுத்திருக்கிறது, அதை எந்த இடத்திலும் மறுப்பதற்கில்லை. பல ஒரு பல 500-1000 ஆண்டுகளாக பெருவாரியான மரணத்தை தோற்றுவித்துக் கொண்டிருந்த பல்வேறு தொற்று நோய்களுக்கு இன்றைக்கு நாம் மறந்து இருக்கிறோம் என்றால் அது நவீன மருத்துவத்தின் நவீன அறிவியலின் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. 1480லிருந்து 1530 வரைக்கும் ஒரு 50 வருஷத்துல உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 33%, அதாவது உலக மக்கள் தொகையில இன்னைக்கு 700 பில்லியன் இருக்கிறோம், ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டத்தில் 33% உலக மக்கள் தொகைய பிளேக் அப்படிங்கிற ஒரு நோயில அந்த மக்கள் தொகையை கொண்டு போச்சு. பிளேக்குங்கிற ஒரு நோயில உலக மக்கள் தொகையின் 33% மரணம் நடந்துச்சு. அந்த பிளேக் நோயை ஒரு நவீன அறிவியலின் ஒரு மருந்து கண்டுபிடித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பிளேக் அப்படின்னா அது பாக்டீரியாவா வைரஸா எப்படியா நம்ம உடம்புக்கு பாதிக்கும் அப்படின்னு நம்ம கூகுள தோண்டி பார்த்தாதான் பல பேருக்கு நமக்கு தெரியும்.
அந்த அந்த மாற்றத்திற்கு நவீன அறிவியல் வித்திட்டது என்றால் அதை நாம் வந்து மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை அறிவியல் அல்ல, அறிவியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோலோச்சி கொண்டிருக்கிற மிகப்பெரிய வணிகம். அந்த வணிகம் தான் அன்றைக்கு மிளகை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தியது, இன்றைக்கு கடுகுக்கு முன்னால் மிகப்பெரிய சிவப்பு கம்பளம் விரித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணிகத்தினுடைய ஒரு பாதிப்பினால் தான் இன்றைக்கு மரபு சார்ந்த உணவுகள் பின்தள்ளப்பட்டு கொண்டே வருது. நம்முடைய உலக நாடுகள் அத்தனையிலையும் மரபு உணவுகள் இருக்கு. சீன நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நாட்டு மரபு உணவு மிகச்சிறந்த உணவு தான். தமிழர் உணவா சீன மரபு உணவா அப்படின்னு போராட வேண்டிய அவசியமே இல்லை. மெக்சிகோ நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நாட்டினுடைய மரபு உணவு மிகச்சிறந்த உணவு. குவாண்டமாலான்னு ஒரு வரைபடத்துல, உலக வரைபடத்துல ஒரு சின்ன நிலக்கடலை சைஸ் தான் இருக்கும் குவாண்டமாலான்னு. அந்த நாட்டுக்குன்னு ஒரு மரபு மருத்துவம் இருக்கிறது, அந்த நாட்டுக்கு என்று ஒரு மரபு உணவு இருக்கிறது. அது மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு மரபு உணவு தான். அதனால இங்க வந்து பிரச்சனை இந்த நாட்டு மரபு உணவு சிறந்ததா, அந்த நாட்டு மரபு உணவு சிறந்ததா, என்னுடைய தமிழர் உணவு தான் மிகச்சிறந்தது என்ற வாதத்திற்கான இடம் நமக்கு தேவையில்லை. ஆனா இதுல எல்லா நாட்டு மரபு உணவுகளை விட நம்முடைய தமிழர் மரபு உணவுகள்ல மிகச்சிறந்த தரவுகளும் பதிவுகளும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற உணவுகள்ல வெறுமன அந்தந்த நாட்டில் விளையும் பயிர்களை அப்படியே அவர்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். மெக்சிகன் உணவு எடுத்தா மெக்சிகனுடைய மரபு உணவுல அவர்கள் உடனே சோளம் இருக்கும், அவர்கள் நாட்டு தக்காளி இருக்கும், அவர்கள் நாட்டில் விளையக்கூடிய மிளகாய் வற்றல் இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் வைத்துதான் அந்த நாட்டினுடைய மரபு உணவு இருக்கு. ஆனா நம்ம நாட்டு உணவுகள்ல ஒரு மிகச்சரிவான மிகப்பெரிய ஒரு மரபு உணவு கூட்டம் இருக்கு. அந்த மரபு உணவுகளை வகுத்தது, காலகட்டத்தின் கேற்றாற்போல் சாப்பிட வகுத்தது, எந்த பருவத்தில் எந்த உணவை எடுக்கணும், எந்த பருவத்தில் எந்த உணவை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு அறிவியல் தரவுகள் இங்கே மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா நாடுகள் உணவையும் எடுத்து பார்த்துட்டு தமிழர் உணவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தோம்னா எந்த நாட்டிலையும் தாளிக்கிற பழக்கம் கிடையாது. எந்த நாட்டு உணவுகள்லையும் தாளித்து எடுத்தல்ங்கிற உணவு கிடையாது. நீங்க சீன உணவு எடுத்துக்கொள்ளுங்க, மெக்சிகன் உணவு எடுத்துக்கொள்ளுங்க, ஆப்பிரிக்க நாட்டு உணவு எடுத்துக்கொள்ளுங்க, ஐரோப்பிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெயை பயன்படுத்துறது கூட சீசனிங் அப்படின்னு கடைசியா சமையல் செய்ததுக்கு அப்புறம் லேசா மேல ஊத்தி சாப்பிடக்கூடிய பழக்கம், அதற்கு பேர் சீசனிங் அப்படிம்பாங்க. அப்படித்தான் உண்டு. இங்கே வந்து ஒரு தாளித்து எடுத்தல் அப்படின்னு ஒரு பழக்கம் இங்கே இருக்கு. ஏன் தாளித்து எடுத்தல் பழக்கம் வந்திருக்கு? நம்ம எல்லாருக்கும், நிறைய பெண்கள் இருக்கோம், நிறைய பேர் முதியவர்கள் இருக்காங்க, நம்ம வீட்டில் தெரியும், எல்லாத்தையும் கடைசியில் சமைச்சு ஒரு கடுகு உளுந்து பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி எடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த பழக்கம் எப்படி வந்தது? கேட்டி அச்சையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உணவியல் அறிஞர் இருக்கார். அவர் நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஒரு 1000 ஆண்டுகளில் நம் தமிழ்நாட்டில், வட இந்தியாவில், மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை, உணவு பழக்க வழக்கங்களை பதிவு செய்துட்டு வர்றார். அவர் ஒரு கருத்தை சொல்றார். இந்த தாளிசம் பண்ணது அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருந்தது. எல்லா உணவுகளையும் சமைத்ததுக்கு அப்புறம் திரிதோட சம பொருட்கள் அப்படின்னு ஒரு 8 சரக்கை சேர்க்கிறது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு மிக தலையாயன ஒரு பழக்கம். ஒரு உணவை பல்வேறு கூறுகள் உள்ள, பல்வேறு சுவைகள் உள்ள உணவை ஒன்றோடு ஒன்று கூட்டி சமைக்கும் பொழுது, அது ஏற்றுக்கொள்ளுவோல் சமைக்கும் பொழுது, சில நேரங்களில் அதில் ஒன்றோடு ஒன்று சேரும் போது ஏற்படக்கூடிய சில விருப்பத்தகாத விளைவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக திரிதோட சம பொருட்களை சேர்த்தாங்க. அந்த திரிதோட சம பொருட்கள்ல கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்தது வேற. சுக்கு இருந்தது, மிளகு இருந்தது, பெருங்காயம் இருந்தது, ஏலம் இருந்தது, வெந்தயம் இருந்தது, இதுதான் திரிதோட சம பொருட்கள் இருந்துச்சு. அதுல ஒரு இனிப்பு உள்ள உணவு, நம்ம எல்லாம் தெரியும் பாயாசம் போட்டா அதுல ஏலக்காய் கிடக்கு. பாயசத்துக்கும் ஏலக்காய்க்கு என்ன சம்பந்தம்? ஒரு மனம் நல்லா வேணும்னா வேற பொருளை கூட போட்டிருக்கலாம். எதற்காக ஏலம் சேர்த்தார்கள் அப்படின்னா, இனிப்பு சாப்பிடும் பொழுது ஒரு கபம் உடலில் பிரவாகம் எடுக்கும், உடல்ல நிறைய ஐயம் சேர்ந்ததுன்னா சளி பிடிக்கும். ஒரு இனிப்பு உடலை வளர்க்க வேண்டிய பொருள், அதே சமயத்துல கொஞ்சம் சளியும் சேர்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூடவே ஒரு ஏலக்காயை சேர்த்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் சமைக்கும் பொழுது அதுல எதுவும் கேடு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திரிதோட சம பொருட்களை கடைசியாக சேர்க்கும் வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் தான் படிப்படியாக மருவி மருவி வருங்காலத்துல வந்து கருவேப்பிலை சேர்க்கிறது, உளுந்த பருப்பு சேர்க்கிறது, ஒவ்வொரு விஷயமா வந்திருக்கு. இந்த இட்லிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றியே நான் நிறைய படிச்சு படிச்சு பார்த்துக்கேன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நேற்று கூட ஒரு விழால வந்து ஒரு மிகப்பெரிய உணவியல் அறிஞர் பேசுறாரு. பிரெட்டை விட இந்த நானை விட இந்த மாதிரி ஒரு உலக அரங்கில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய கோதுமை உணவுகளையும் இட்லியையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறார்.
அவர் சொல்றாரு இட்லி அளவுக்கு எந்த ஒரு உணவும் கிட்டே நிற்க முடியாது. ஆனால் அந்த இட்லியை நாம வந்து ரொம்ப அலட்சியமா நெக்கி இட்லி தானா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டி அச்சையா ஒரு புத்தகத்தில் அந்த ஏன்சியன் புக்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க முடிந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு 25 பக்கத்துக்கு அரிசியை பத்தி எழுதுறாரு, ஒரு 10 பக்கத்துக்கு இந்த தமிழர் உணவுகளை பற்றி எழுதுகிறார். அவர் அந்த இட்லி ஒண்ணு நம்ம சங்க இலக்கியத்திலே இன்னைக்கு சாப்பிட்ற இட்லி இல்ல, அன்றைக்கு சொன்னது வந்து உளுந்து தலைப்பெய்தி அப்படிங்கிற ஒரு வரியை சொல்லி இட்லிக்கு ஒரு மூத்தவர் இட்லியோட பெரியப்பான்னு வச்சுக்கலாம். அப்படியான ஒரு உளுந்தை மட்டும் அரைத்து உளுந்தை பொறித்தெடுத்து இல்ல அதை வந்து அரைச்சு வேக வச்சு எடுக்கக்கூடிய உணவு தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்ல இட்லி போல உள்ள விஷயங்கள் வந்தது 1300களில் அப்படின்னு சொல்லி பதிவெடுக்கிறார். நான் அதை ஒரு நிறைய கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க, ஆந்திர பகுதியில் என்ன பண்ணாங்க, தமிழகத்தில் என்ன பண்ணாங்க, வட இந்தியாவில் இதை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பயறுகளை அரைத்து பயறுகளை வைத்து உருட்டி அதை வேக வைத்தோ அதை பொறித்தோ தான் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இந்த எங்கே போனாலும் நம்ம இட்லியோட சேர்த்து எதை கொடுக்குறாங்க, வடை, இட்லி வடை, இட்லி வடை தான் இருக்கும். ஏன் இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா வரலாற்று ரீதியாகவே இவை பக்க பக்கத்தில் தான் இருந்திருக்கு. உளுந்து வடையில தான் முதல்ல இட்லிக்கு முன்னாடி வெறும் உளுந்தை தான் அரைத்து செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அதை நொதிக்க வைக்கக்கூடிய ஒரு கலையை கற்று அதுக்கப்புறம் அதில் இந்தோனேஷிய மன்னர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தோனேஷிய மன்னர்கள் இந்தியாவில் வரும்போது ஆவியில் வெந்து வேக வைக்கக்கூடிய உணவு பழக்கம் இருக்கிறது. இங்கே இந்தியாவில் மூலிகைகளை சுத்தம் செய்வதற்காக, மூலிகைகளை அதனுடைய தரத்தை இன்னும் உயர்த்துவதற்காக, செயல்திறனை உயர்த்துவதற்காக இங்கே பிட்டவியல் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆவியில் வேக வைத்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்கிறது. இரண்டு தொழில்நுட்பத்தையும் வைத்து இட்லி என்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு கேள்வியை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இங்கே இருக்கிறார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில், அவங்க தமிழரும் தாவரமும் அப்படிங்கிற புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று விஷயங்கள் பொதிந்து நம்முடைய உணவுகள் ஏற்பட்டு நம்மளுடைய முன்னாடி வந்திருக்கு. ஒவ்வொரு உணவு வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உணவை பரிமாறக்கூடிய விதம் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆச்சார கோவை என்று ஒரு நூல், அந்த ஆச்சார கோவைங்கிற நூல் வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அந்த நூல்ல ஒரு கிட்ட வெறுமன ஒரு 40-45 பாடல்கள் தான் இருக்கிறது. நான் படித்தவர்கள் அந்த இதுல ஒரு உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு சின்ன வரி, தலை சுத்திப்பு கடை கைப்பு, முதல்ல இனிப்பான உணவை சாப்பிடு, கடைசியில கசப்பு சாப்பிடு அப்படிங்கிற நேர் மாறாக நாம் சாப்பிடுகிறோம். இன்றைக்கு நாம வந்து மரபு உணவு என்றால் நாம வந்து வெறுமன சிறுதானியங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் மட்டும் இல்ல அன்றைக்கு இருந்த காய்கறிகள் மட்டும் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணவு கட்டமைப்பும் வாழ்வியலும் நமக்கு புரிஞ்சிருக்கிறோம். தலை சித்திப்பு என்பதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் பொருள் இருக்கிறது. முதல்ல இனிப்பு சாப்பிடும் பொழுது முதலில் சீரணம் ஆரம்பிப்பதுங்கிறது வாயில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ் தான் டைஜஷன் சிஸ்டம் முதல்ல ஆரம்பிக்குது. உமிழ் நீர்ல இருக்கக்கூடிய அமைலேஸ் தான் முதல்ல உணவை நொறுக்கும். பற்கள் நொறுக்கி கொடுத்த உணவை முதலில் உறிஞ்சுறதுக்கான முதல் உடல் நொதி சலைவரி அமைலேஸ். அப்ப அந்த சலைவரி அமைலேஸ் வந்து இனிப்பை சீரணிக்கணும்னா முதல்ல இனிப்பு உள்ள கொடுங்க. அந்த இனிப்பு உடனடியாக உமிழ் நீரை சுரக்க ஆரம்பிக்கும். உமிழ் நீர் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த சீரணத்தினுடைய துவக்கம் அருமையா இருக்கும். இப்படி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யறோம், ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து முதல்ல ஆர்டர் பண்றது என்னது, சூப்பு. நல்ல ஏகப்பட்ட பசியில் அங்க போய் உட்கார்ந்துட்டு அதுவும் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு ஒரு சூப் கொண்டு வந்தா தான் அது பெரிய ஹோட்டல், நல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இருந்துட்டு ஹாட் அண்ட் சோர் சூப் கொண்டா, அது ரொம்ப காரமா வாயில கண்ணெல்லாம் கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு ஹாட் அண்ட் சோர் சூப் கொண்டு வந்தா அந்த சூப்பு குடிச்சு அது சூப் இல்ல வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு. அப்படியா வந்து நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்துல ஒரு வெளிநாட்டுல ஒரு பனி பகுதியில ஒரு வணிகத்திற்காக இரண்டு நபர்கள் ஒரு விடுதியில உட்கார்ந்து பேசும் பொழுது பசியை தூண்டுவதற்காக எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இதை பற்றி உரையாட வேண்டும், எனக்கு பசி வேண்டும் என்பதற்காக அப்பிடைசர் என்று கொண்டு வந்த ஒரு சூப் அது. நாம போறதே பசிக்கு சாப்பிட, நம் சமூகம் பசிக்காமல் சாப்பிட சொன்னதே இல்லை, பசித்து புசி, பசி இல்லைன்னா சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கு நம்ம ஊர்ல. பசிக்க வைக்கிறதுக்கு ஒண்ணு, அது நேரடியா வயிற போய் புண்ணாக்குற மாதிரி ஒண்ணு, அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. நாம் முதலில் சாப்பிட வேண்டியது தித்திப்பு, தலை தித்திப்பு. இந்த தித்திப்பான உணவு எப்படியா இருக்கணும்,
அந்த இனிப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மிக இனிப்பு வந்து நம்ம சாப்பிடாத கூட்டம் இல்லை. இனிப்பை பற்றி மிகப்பெரிய பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜயநகர பேரரசுல கிருஷ்ணராய தேவராயருடைய ஒரு சாப்பாடு, ஒரு பெரிய பந்தி இருக்கு. ஒரு மன்னர் அவருடைய அரண்மனையில ஒரு பந்தியில ஒரு விருந்துன்னா எவ்வளவு இனிப்பு? 63 வகை இனிப்பை அடுக்கி இருக்கிறார்கள். 63 இனிப்பை படையல்ல போட்டு சாப்பிட வச்சிருக்காங்க. அப்படியான இனிப்பை சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த இனிப்புல அன்னைக்கு பெரிய அளவில் சர்க்கரை நோய் வந்திருப்பதாக பெரிய ஆதாரம் இல்லை. இன்றைக்கு வந்து நம்ம வந்து அரிசிக்கு பயந்துகிட்டு இருக்கோம். மிக தவறான ஒரு செயல். அரிசியினால்தான் வெறுமன சர்க்கரை வருகிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டா மகேந்திரவர்ம பல்லவன்லாம் ஒரு பக்கம் கத்தி இன்னொரு பக்கம் இன்சுலின் ஊசியோட தான் தெரிஞ்சிருக்கணும். 3 வேளையும் அரிசி சாப்பிட்ட சமூகம் நம்ம. அன்னைக்கு பிரச்சனை வந்து அன்னைக்கு இருந்த பிரச்சனை வந்து நேரடியாக அரிசியில் இல்லை, அன்னைக்கு இருந்த அரிசியே வேற. அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஜெயராமன் சார். இன்றைக்கு நாம சாப்பிடக்கூடிய அரிசி வேற, அன்னைக்கு சாப்பிட்ட அரிசி வேற. 197 பாரம்பரிய அரிசி ரகங்களை ஐயா மட்டும் தமிழகத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய வேலை நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 200,000 பாரம்பரிய அரிசி ரகங்கள் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. அதுல 197 ரகங்களை நம் ஊரில் மட்டும் அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஒரிசாவில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் 1400 இனங்களை இடம் கண்டிருச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு டைவர்சிஃபைடு சயின்ஸ் நம்ம வச்சிருந்திருக்கிறோம்.